Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will see what we are going to do. Grama Udaviyalar Panidangalukkana notification 30 district வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஒரு சிலர் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும் அப்படின்றனால ஒரு சிலர் கிட்ட இல்ல அப்படின்னும் போது நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான தேர்வு செய்யக்கூடிய முறை எப்படி இருக்கும். சோ மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த 100 மதிப்பெண் வந்து எதுக்கெல்லாம் அந்த மார்க் வந்து கொடுக்கறாங்க, எந்த விஷயத்துக்கு அதிகமான மார்க் வந்து கிடைக்கும், இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பார்த்து இந்த டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கான குவாலிபிகேஷன் 5ஆம் வகுப்புக்கு பாஸ் அப்படின்னு வச்சிருந்தாலுமே 5ஆம் வகுப்புக்கு மேல படிச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க படிச்சிருக்க கூடியதுக்கும் வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாத்தையுமே கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி வந்து இந்த 100 மார்க் எதுக்கெல்லாம் மார்க் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத தான் இந்த ஜியோல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 ஜூலை ரிக்ரூட்மெண்ட், இந்த ரிக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அப் டு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் தான் வந்து கிடைக்கும். இதுவே நீங்க 10th 12th டிப்ளமா ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 7 மார்க் வரைக்கும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல படிச்சிருக்கிறவங்களுக்கு இது 10 மார்க், ஓகேங்களா. சோ டோட்டலா வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இந்த மார்க் நீங்க படிச்சிருக்கக்கூடிய கிளாஸ் வச்சுதான் கிடைக்குது. இதே 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 மார்க் தான். இதுவே வந்து 12th மேல டிகிரியோ இல்ல அதுக்கு ஹையர் குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு 10 மார்க் வரைக்கும் இதுல வந்து கிடைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கான மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான மார்க். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பைசிக்கிள் வந்து ஓட்ட தெரியுனதா, சைக்கிள் வந்து ஓட்ட தெரியணும் அப்படின்றது இதுக்கான குவாலிபிகேஷனா இருக்கு. ஸோ சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 5 மார்க் தான் கிடைக்கும். இதுவே நீங்க 2-வீலருக்கான லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, 2-வீலர் இப்போ வந்து நிறைய பேர் சைக்கிள் மட்டும் கிடையாது 2-வீலருமே ஓட்டிட்டு தான் இருக்கீங்க. ஸோ 2-வீலர் ஓட்ட தெரிஞ்சு உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 7 மார்க் கொடுக்குறாங்க. இதுவே நீங்க வாங்கின லைசன்ஸ் வந்து 4-வீலருக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 10 மார்க் வரைக்கும் கிடைக்குது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் குவாலிபிகேஷன் வந்து 10 மார்க் வரைக்கும் வருது. இங்க வந்து உங்களுக்கான 2-வீலர் 4-வீலருக்கான லைசன்ஸ், ஸோ அந்த லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் இருக்கு. ஸோ இதுலயே வந்து 20 மார்க் வருது. ஸோ அதனால கண்டிப்பா நிறைய பேத்துக்கிட்ட லைசன்ஸ் இருக்கும். ஸோ அதோட டீடைல்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கும் வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க் எதுல வருது அப்படின்னா டெஸ்ட் ஃபார் ரீடிங் ஸ்கில், தமிழ் இங்கிலீஷ் ரீடிங் அப்படின்னா உங்களுக்கு பேராகிராஃப் வந்து ரீடிங் கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃபை நம்ம வந்து ரீட் பண்ணி காட்டணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ தமிழுக்கு 5, இங்கிலீஷ்க்கு 5, அந்த மாதிரி கணக்கில் உங்களோட ரீடிங் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரீடிங் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங்ல தமிழ் ரைட்டிங் வந்து எழுதிடுவீங்க, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க். ஸோ ரெண்டுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. இதில் தான் மார்க் அதிகமாக வருது. அதனால கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டாபிக்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாபிக் வைஸ் தான் நம்ம வந்து எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தமிழில் நான் நல்லா எழுதிடுவேன். இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறவங்க அதுக்கான ப்ராக்டிசஸ் வந்து இப்போவே பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னும் போது நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் வந்துடுது. அடுத்தது முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். டு பி கன்ஃபார்ம் வித் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய கிராமத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்து எல்லாமே அந்த கிராமம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 மார்க் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ போர்ன் இன் த வில்லேஜ் ஃபார் ரிக்ரூட்மெண்ட் எங்கே வந்திருக்கோ அந்த வில்லேஜில் நீங்கள் பிறந்தவங்களா இருக்கீங்க, அந்த வில்லேஜை சேர்ந்தவங்களா இருக்கீங்கன்னா 25 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து அந்த தாலுக், அதாவது இப்போ ஒரு தாலுக்கு கீழே ஒரு 4-5 கிராமம் அதிகமாகவே வரும். ஸோ ரிக்ரூட்மெண்ட் வந்து ஒரு 4-5 கிராமம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த 4-5 கிராமத்தில் நீங்கள் பிறக்கல ஆனால் அந்த தாலுக்கில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 20 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ரூட்மெண்ட் எந்த தாலுக்கில் வந்திருக்கோ அந்த தாலுக்காவில் உள்ளவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸுமே வந்து கொடுப்பாங்க.
ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கிரிட்டீரியாவுக்கே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க் வந்து வந்துடுது. 85 மார்க்கில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா 20 மார்க் அதுலேயே வந்து கிடச்சிது. ஸோ இதுலேயுமே நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்கு இந்த 4 கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான மார்க் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த 85 மார்க்கான எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. இன்டர்வியூவில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க் தான். அப்போ நமக்கு வந்து இந்த 4 கேட்டகரியில் வரக்கூடிய மார்க் தான் வந்து அதிகமாக இருக்கு. இன்டர்வியூவில் ஒரு 15 மார்க் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்வியூ ஷெல் பி கண்டக்ட் பை த கமிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் த ஃபாலோவிங் 3 அஃபீஷியல்ஸ். இந்த 3 அஃபீஷியல்ஸ் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த தாலுக்கில் இருக்கீங்க, எந்த கிராமத்தில் இருக்கீங்க, ஸோ இந்த விஓ அசிஸ்டன்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக என்ன விஷயம் தெரியுது அப்படின்றத இந்த இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. ஸோ மொத்தமாக 100 மார்க். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாஸ் அப் டு ஹையர் ஹெச்எஸ்சி டிப்ளமா ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 7 மார்க். ஸோ அதுக்கு மேலே இருந்ததுன்னா 10 மார்க். நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், இப்போ நான் வந்து டிகிரி முடிச்சுட்டேன், இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது எனக்கு ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறனா கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, பட் இதில் வந்து ஒர்க்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஓ ரிலேட்டடாக அந்த ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சர்க்குலரில் வந்து அவங்க இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ இருக்குது. அதுக்கு முன்னாடி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் நேட்டிவ் ஆனதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கொடுக்குறாங்க, ஒரு 5 மார்க் வந்து சேர்ந்து வருது. ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.